பழனி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு கூட்டு. தமாக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இடையே வாக்குவாதம். வருவாய்த்துறையினர் அலுவலகத்தை பூட்டி நடவடிக்கை. பழனி ரயில் நிலைய சாலையில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம் உள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அலுவலகத்தை பயன்படுத்தி வந்தனர். இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நகர தலைவராக இருந்த சுந்தர் சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சிக்கு மாறினார். சுந்தர் தலைமையில் வந்த காங்கிரஸ் கட்சியினர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை கைப்பற்றினர். மேலும் கட்சி அலுவலக வளாகத்தில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கொடியை அகற்றிவிட்டு காங்கிரஸ் கொடியை ஏற்றினர். இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். கட்சி அலுவலகத்தில் இருந்த இரண்டு தரப்பினரையும் வெளியேற்றிவிட்டு அலுவலகத்தை பூட்டினர். வருவாய்த்துறை அலுவலகத்தில் தாசில்தார் தலைமையில் கூட்டம் நடத்தி யாரிடம் ஆவணம் உள்ளதோ அவருக்கு கட்சி அலுவலகம் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்துவிட்டு சென்றனர். காங்கிரஸ் கட்சி அலுவலகம் பூட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சொந்த கொண்டாடி இருக்காங்களா அவங்களோட சொத்தை பார்லமெண்டத்தில் சொத்து கொடுத்தாரு. அவர் சொந்த கொடுத்தா சொந்த கொண்டாடி இருக்காரு. மேல சொல்லுங்க சத்தியமூர்த்தி பவன வந்து யார் தலைவர் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டிய மொத்தத்தில் காங்கிரஸ் கமிட்டி உள்ளது. தமிழ் நகர காங்கிரஸ் கமிட்டி ஒரு இது சொத்து அனைத்தும் காங்கிரஸ் கட்சிக்கு சேர்ந்து கூடாது. இந்த நகர தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ப்ராப்பர் சொத்து வரி, வீட்டு சொத்து வரி, குடிநீர் வரி, மின் இபி கனெக்ஷன் அனைத்தும் நகர தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் என்பவர் பெயரில் தலைவர் நகர தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தலைவர் பெயரில் தான் உள்ளது. இப்பொழுது காங்கிரஸார் அராஜமாக உள்ளே போய் சென்று மேற்படி இது கொடியை இறக்கியும் பண்ணியுள்ளார்கள். இதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க பேனர் எல்லாம் வைத்துள்ளார்கள். இது மீது தக்க நடவடிக்கை எடுக்க நாங்கள் காவல்துறையை அணுகியுள்ளோம். இன்னும் எங்களுடைய மாநில தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களிடமும் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில செயலாளர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்தியசி காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் முருகானந்தம், அதாவது இந்த இன்றைய இந்த காங்கிரஸ் கட்டிடமானது 1938 டாக்டர் சுப்பராயன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு கட்சி அலுவலகமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது. புனரமைப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் 2028 திரு வாசன் அவர்கள் தலைவராக இருந்த பொழுது இந்த கட்டிடம் புனரமைக்கப்பட்டு கட்டிடம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருந்தது. இடையில் தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிந்து சென்றதால் அந்த பெயரில் அலுவலகத்தை தொடர்ச்சியாக உபயோகித்துக் கொண்டிருந்தனர். இப்பொழுது மீண்டும் தொண்டர்கள் இப்பொழுது இந்த கட்டிடத்தை அலுவலகமாக